ஸ்ரீ விஷ்ணு புராணம் நூற்று ஒன்பதாம் பகுதி நரகாசுர பதம் மைத்ரேய முனிவரே மேலும் கேட்பீராக ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகையை அடைந்த போது மூ உலகங்களுக்கும் அதிபதியான தேவேந்திரன் தன் பட்டத்து யானையான ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு துவாரகைக்கு வந்தான் அவன் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி நரகாசுரனை பற்றி கூற துவங்கினான் மதுசூதனா தாம் அனுஷிய அவதாரம் செய்திருந்தாலும் தம்மால் தேவர்களின் துன்பங்கள் போகின்றன அரிஷன் தேனுகன் கேசி முதலிய அரக்கர்களை அழித்து தப முனிவர்களை காத்தீர்கள் இதனால் தம் திருத்தோல் வலிமையால் மூன்று உலகங்களும் பாதுகாக்கப்படுகின்றன தேவர்கள் யாகங்களில் தமக்குரிய பங்குகளை பெறுகின்றனர் நான் எதற்காக தம்மை நாடி வந்தேனோ அதை கேட்டு ஆவண செய்ய வேண்டும் சத்ரு நாசகனே பிராக் ஜோதிஷபுரம் என்ற நகரில் பூமியின் புதல்வனான நரகாசுரன் என்று ஒருவன் சகல பிராணிகளுக்கும் கொடுமை செய்து வருகிறான் தேவர் சித்தர் கந்தர்வர் முதலியவர்களின் கன்னிகைகளையும் அரசர்களின் குமாரிகளையும் வலுவில் அபகரித்து சென்று தன் மாளிகையில் சிறை வைத்திருக்கிறான் எப்பொழுதும் மழை பொழிவதான வருணனின் குடையை கவர்ந்தான் மந்திர மலையின் சிகரத்தை கொண்டு போனான் பகவானே இன்னும் கேட்பீராக எனது தாயான அதிதி தேவியின் அமுதம் ததும்பும் குண்டலங்களை கவர்ந்து விட்டான் இத்துடன் நில்லாமல் எனது ஐராவதத்தையும் கவர்ந்து செல்ல பார்க்கிறான் இத்தகைய நரகாசுரனின் அநியாயங்களை தமது சன்னதியில் விண்ணப்பித்து விட்டேன் இனி ஆவண செய்வது தாங்களே ஆகும் என்றான் அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணன் புன்னகை கொண்டு தேவேந்திரனுக்கு விடை அனுப்பினார் பின் கருடனை நினைத்தார் உடனே அந்த பெரிய திருவடியின் மேல் தம் தேவியான சத்யபாமாவை ஏற்றுவித்து தாமும் அமர்ந்து கொண்டு பிராக் ஜோதிஷபுரத்திற்கு பறந்து சென்றார் அங்கு நரகாசுரனின் மந்திரியான முரண் என்பவன் பிராக் ஜோதிஷபுரத்தை சுற்றி நூறு காத சுற்றளவிற்கு சிறு கத்திகள் நுனியில் இருக்க பெற்ற பாசங்களை பரப்பி யாருமே அதனுள் நுழையாதபடி அமைத்திருந்தான் அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் தம் திருவாணியை பிரயோகித்து அந்த பாசங்களை எல்லாம் அறுத்தெறிந்தார் உடனே முரண் என்பவன் அவரை எதிர்த்து சேனைகளோடு போருக்கு வந்தான் கண்ணன் அவனையும் அவனுடைய மக்கள் ஏழாயிரம் பேரையும் விளக்கில் படும் பூச்சிகளைப் போல் தம் சுதர்சன சக்கரத்தால் எரித்து விட்டார் இவ்விதமாக முரண் ஹயக்ரீவன் பஞ்சசனன் என்ற மந்திரிகளை நாசம் செய்து தலைநகரின் உள்ளே பிரவேசித்தார் அங்கே ஏராளமான சேனைகளுடன் எதிர்த்து வந்த நரகாசுரனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் கடுமையான பெரும் போர் நடந்தது அந்த போரிலேதான் மிகவும் கொடிய ஏராளமான அசுரர்களை கண்ணன் சம்ஹரித்தார் தன் படைகள் ராசி ராசியாக மடிவதை கண்ட நரகாசுரன் கண்ணன் பேரில் பல வகை ஆயுதங்களை பிரயோகித்தான் கண்ணன் அவற்றையெல்லாம் அழித்து இறுதியில் சக்ராயுதத்தை பிரயோகித்து நரகாசுரனை இரு பிளவாக்கி வீழ்த்தினார் அவன் வீழ்ந்ததும் பூமி தேவி அதிதியின் குண்டலங்களை எடுத்து கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளை வணங்கி விண்ணப்பம் செய்ய துவங்கினாள் நாதனே எப்போது தாம் வராக அவதாரம் செய்து தம்மை உன் கூட்டின் மேல் வைத்து கொண்டீரோ அப்போதே உமது ஸ்பரிசத்தால் இந்த நரகன் எனக்கு பிறந்தான் ஆகையால் தாமே எனக்கு இந்த மகனை தந்தீர்கள் தாமே அவனை நாசமும் செய்தீர்கள் இதோ குண்டலங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் நரகனுடைய சந்ததியை பரிபாலனம் செய்தருள் என் பாரத்தை குறைக்கவே நீ இந்த உலகத்தில் அவதரித்து அருள்கின்றாய் தாமே உற்பத்தி ஸ்தானம் தாமே லய ஸ்தானம் தாமே எமது புதல்வன் நரகன் செய்த பிழைகளை பொறுத்தருள வேண்டும் பாவங்களை போக்கவே தமது மகனான நரகனை தாமே சமஹரித்தீர்கள் ஆகையால் அதை பற்றி நான் ஒன்றும் கூறுவதற்கில்லை என்றாள் கண்ணபிரான் அவளை கடாட்சித்தார் பிறகு நரகனது மாளிகையில் அந்தபுரத்தில் புறத்தில் இருந்த பதினாறாயிரத்து ஒரு நூறு கன்னிகையும் அவனது வாகன சாலையில் இருந்த ஆறு தந்தங்களை கொண்ட ஆறாயிரம் சிறந்த யானைகளையும் இருபத்தோரு லட்சம் காம்போஜக குதிரைகளையும் அவனது சேவகரை கொண்டே துவாரகையில் சேர்ப்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அன்றியும் வருணனுடைய குடையையும் மணி பர்வதத்தையும் கண்டு அவற்றை பெரிய திருவடியின் மேல் ஏற்றி கொண்டு தேவி சத்யபாமையுடன் தாமும் ஏறி அதிதியிடம் அமுத குண்டலங்களை ஒப்படைப்பதற்காகவே தேவலோகத்திற்கு எழுந்தருளினார் நூற்று ஒன்பதாம் பகுதி நிறைவடைந்தது